அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிஆர்எச் தமிழ் மீடியா. நேற்று வெளியான வெள்ளை அறிக்கை, என்று அதிமுக மாஜி வீட்டில் ரைடு. கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை பட்டியலிட்டு புள்ளி விவரங்களோடு ஆளுநரிடத்திலே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் அதனுடைய நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இன்று அதிமுகவுடைய முன்னாள் மாஜி வீட்டில் ரைடு நடந்திருக்கின்றது. வாங்க, அதனை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பெற்றிடுங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக கோவையில் உள்ள எஸ்பி வேலுமணி வீட்டில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை 6 மணி முதலே சோதனை என்பதை தொடங்கி நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக அரசு ஒப்பந்த புள்ளி பணிகளை வாங்கி தருவதாக கூறி 1.25 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது பாதிக்கப்பட்ட கான்ட்ராக்டர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலும் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சென்னை கோடம்பக்கத்தில் வேலுமணிக்கு நெருக்கமான நபர் ஒருவர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக முன்னதாக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை ஆளுநரிடத்திலே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எஸ்பி வேலுமணி வீட்டிலும் சோதனை என்பது நடைபெற்று வருகின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு செய்தியில் நாம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.